घन 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 நாம் வாழும் 60 அல்லது 70 ஆண்டுகளில் இந்த பூமிக்கு வெறும் பாரமாக மட்டும் வாழ்ந்துவிட்டு மறைகிறோமா, அல்லது பாரமாக பல சுமைகள் நம் தோள்களில் கனத்தாலும் மற்றவர்கள் நம்மை தலைநிமிர்ந்து பார்க்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகிறோமா என்பதை பொறுத்துத்தான் வரலாறு நம் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிறது. நம்மில் பெரும்பாலோர் வரையறுக்கப்பட்ட பாதைகளில் செல்லும் வழிப்போக்கர்களாக மட்டும் இருப்பதால் மக்கள் தொகையின் ஒரு புள்ளி விவரமாகவே இருந்துவிட்டு மறைகிறோம். ஒரு சிலர் தங்களுக்கு முன் இருக்கும் முற்புதர்களை களைந்து புதிய பாதைகளை அமைத்து புதிய பயணங்களை மேற்கொள்ளும் போதுதான் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற உண்மையை உலகம் உணர்கிறது. அந்த உண்மை விளையாட்டுத் துறைக்கு அதிகமாகவே பொருந்தும். குறையில்லாமல் பிறந்து விளையாட்டுத் துறையில் சாதிப்பவர்கள் மின்சாரம் பாய்ந்ததும் ஒளிரும் விளக்கு போன்றவர்கள். கடும் உழைப்பு என்ற மின்சாரம் பாயும் வரை அவர்கள் ஒளிர்வது உறுதி. ஆனால் குறையோடு பிறந்தும் விளையாட்டுத் துறையில் சாதிப்பவர்கள் திரி விளக்கு போன்றவர்கள். தொடர்ந்து எண்ணெய் வார்த்து திரியை மாற்றினாலும் பலத்த காற்று வீசினால் அவர்கள் அணைந்து போகும் அபாயம் உண்டு. அப்படி பார்த்தால் மின் விளக்கு தரும் ஒளியை விட திரி விளக்கு தரும் ஒளி அதிக மகிமை வாய்ந்தது, அழகு வாய்ந்தது. நாம் சந்திக்கவிருக்கும் விளையாட்டு வீரர் திரி விளக்கு போன்றவர். உடற்குறை புற்றுநோய் என்ற பலத்த காற்று வீசிய போதும் பிரகாசமாக ஒளிரும் ஓர் உன்னத வீரர். உலக வீரர் பட்டத்தை 4 முறை வென்ற அதிசய வீரர். அவரது பெயர் ஸ்காட் ஹேமில்டன். 1958 ஆண்டு ஆகஸ்ட் 28 தேதி அமெரிக்காவில் பிறந்தார் ஸ்காட் ஹேமில்டன். அவர் பிறந்து 6 வாரங்களில் அர்னஸ்ட் ஹேமில்டன், டாரத்தி ஹேமில்டன் என்ற தம்பதியர் அவரை தத்தெடுத்துக் கொண்டனர். 2 வயதே ஆன போது ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்டார் ஸ்காட். அந்த நோய் உடல் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு நோய். அடுத்த 6 ஆண்டுகள் மருத்துவமனைதான் அவரது 2வது இல்லமாக இருந்தது. என்னென்னவோ மருந்துகளை பரிந்துரைத்தனர் மருத்துவர்கள். அவருக்கு இருப்பது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் என்ற நோய் என்று தவறுதலாக கணித்த மருத்துவர்கள் அவர் இன்னும் 6 மாதங்கள்தான் உயிர் வாழ்வார் என்றும் கெடு கொடுத்தனர். பாஸ்டன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவுடன் தான் அது உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நோய் என்பது தெரிந்தது. சிறப்பான உணவு திட்டம் மற்றும் உடற்பயிற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலம் பெற தொடங்கினார் ஸ்காட். அவருடைய சகோதரி சுசன் பனிச்சறுக்கு போட்டியில் ஈடுபாடு கொண்டவர். ஒருமுறை அவர் அந்த விளையாட்டில் ஈடுபட்டிருந்ததை பார்த்த ஸ்காட்டுக்கு தானும் சறுக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. ஒருமுறை சறுக்கி பார்த்த அவருக்கு அது மிகவும் பிடித்து போனது. ஆரம்பத்திலிருந்தே தைரியமாகவும் மிகுந்த வேகத்துடனும் சறுக்க தொடங்கினார் ஸ்காட். குளிர்ச்சியான சூழ்நிலையில் அவர் செய்த கடுமையான சறுக்கு பயிற்சிகளால் அவரது உடல் அதிசய வேகத்தில் குணமடைய தொடங்கியது. அவர் மீண்டும் வளர தொடங்கினார். இருப்பினும் ஒரே வயது பையன்களோடு ஒப்பிடும் போது அவரது உயரம் குறைவாகவே இருந்தது. தனது 13வது வயதில் அவர் தேசிய உள்ளரங்கு பனிச்சறுக்கு போட்டியில் கலந்து கொள்வதற்காக பயிற்சி செய்ய தொடங்கினார். அந்த பயிற்சிக்கு செலவு அதிகம் என்பதால் அதிக பணம் சம்பாதிக்க தனக்கு புற்றுநோய் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவருடைய தாயார் சிரமப்பட்டு கல்லூரியில் கற்பிக்க தொடங்கினார். தன் முன்னேற்றத்திற்காக உழைத்த அந்த தாய் புற்றுநோயால் மரணமடைந்த போது கலங்கிய ஸ்காட் பனிச்சறுக்கு போட்டியில் உலக விருதை வெல்வதே தன் தாய் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு தான் செய்யக்கூடிய கைமாறு என்று உறுதி பூண்டார். வெற்றி ஒன்றையே குறியாக கொண்டு தன் உடலை வருத்தி பயிற்சிகளில் ஈடுபட்டார். இங்கு அந்த ஜோதியை அணைப்பதற்கு இன்னும் ஒரு காற்று வீசியது. பனிச்சறுக்கு போட்டிகளின் நடுவர்களாக இருந்த சிலர் ஸ்காட்டை பார்த்து உலக அரங்கில் சறுக்குவதற்குரிய உயரமும் கம்பீரமும் அவருக்கு கிடையாது என்றும், எனவே அந்த விளையாட்டை மறந்து விடுமாறும் அவரது முகத்திலேயே கூறினர். ஏற்கனவே வளர்ச்சி கோளாற்றை கடுமையாக போராடி வென்ற ஸ்காட் இந்த நடுவர்களின் கருத்து கோளாற்றையும் போராடி வெல்ல வேண்டியிருந்தது. அவர்களது கூற்றை பொய்யாக்கி காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இன்னும் கடுமையாக பயிற்சி செய்ய ஆரம்பித்தார் ஸ்காட். அவரது உழைப்பு வீண் போகவில்லை. 1980 ஆண்டு அவருக்கு 22 வயதான போது தேசிய அளவிலான உள்ளரங்கு பனிச்சறுக்கு போட்டியில் 3வது இடத்தை வென்று அமெரிக்க ஒலிம்பிக் குழுவிலும் ஓர் இடத்தை பிடித்தார். அதே ஆண்டு லேக் பிளாசிடில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் 5வது இடத்தை வென்றார்.
அதற்கு அடுத்த ஆண்டு தேசிய அளவில் நடைபெற்ற பனிச்சறுக்கு போட்டியில் முதலிடத்தை வென்ற அவர் தான் கனவு கண்டதைப் போலவே உலக பனிச்சறுக்கு போட்டியிலும் முதலிடத்தை வென்று அனைவரையும் அசத்தினார். அவரது குள்ளத்தை காரணம் காட்டி உள்ளத்தை முடக்க நினைத்த அந்த நடுவர்கள் அப்போது தோற்று போயினர். அது மட்டுமல்ல, அடுத்த 4 ஆண்டுகள் நடைபெற்ற எல்லா தேசிய மற்றும் உலக போட்டிகளிலும் ஸ்காட்டுக்கே முதலிடம். தொடர்ந்து 8 விருதுகளை வென்ற அந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை. தனது பனிச்சறுக்கு சாதனைகளின் உச்சகட்டமாக 1984 சரையவோவில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை வென்றார் ஸ்காட். தங்கப்பதக்கம் வென்ற பிறகும் அந்த ஜோதியின் மீது தொடர்ந்து காற்று வீசியது. உள்ளரங்கு பனிச்சறுக்கு விளையாட்டில் பெண்களே சிறக்க முடியும் என்றும் அவர்களாலேயே ரசிகர்களை கவர முடியும் என்று கூறி ஸ்காட்டை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பயன்படுத்த தயங்கின பல நிறுவனங்கள். 2 ஆண்டுகள் ஐஸ் கப்பேட்ஸ் என்ற பனிச்சறுக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். அதில் தலைமைத்துவ மாற்றம் ஏற்பட்ட போது ஸ்காட் வெளியேற்றப்பட்டார். ஆண் பனிச்சறுக்கு வீரர்களுக்கும் குறிப்பாக தனக்கும் போதிய அங்கீகாரம் கிடைக்காததால் வெறுப்படைந்த அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஸ்காட் ஹாமில்டன் அமெரிக்கா டூர் என்ற தனது சொந்த நிபுணத்துவ பனிச்சறுக்கு காட்சியை உருவாக்கி அமெரிக்கா முழுவதும் அதனை கொண்டு சென்றார். மிகவும் பிரபலமடைந்த அந்த நிகழ்ச்சிதான் பின்னர் உலக புகழ் பெற்ற ஸ்டார்ஸ் ஆன் ஐஸ் என்ற நிகழ்ச்சியாக மாறியது. உள்ளரங்கு பனிச்சறுக்கில் அவர் கொண்டு வந்த நளினமும் கம்பீரமும் பல புதிய பார்வையாளர்களை அந்த விளையாட்டிற்கு ஈர்த்தது. 12 ஆண்டுகள் அவரை ஒதுக்கிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் பின்னர் அவரை தேடி வந்தன. 1984 உலக ஃபிகர் ஸ்கேட்டிங் விருதை வென்ற ஸ்காட்டின் பெயர் 1990 அமெரிக்க ஒலிம்பிக் சாதனையாளர்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. 1997 அந்த ஜோதியை அணைக்க இன்னும் ஒரு காற்று வீசியது. அந்த ஆண்டு மார்ச் 18 அவருக்கு ஆண் விதையில் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போராட்டத்துக்கு பழக்கப்பட்டு போன ஸ்காட் அப்போது கூறியது என்ன தெரியுமா? The only disability in life is a bad attitude. தவறான மனோபாவம் தான் வாழ்க்கையின் ஒரே குறைபாடு என்று கூறிய அவர் அந்த புற்றுநோயையும் போராடி வென்றார். வெற்றிகரமான அறுவை சிகிச்சை மற்றும் 3 மாத கெமோதெரபி சிகிச்சைக்கு பிறகு அவர் மீண்டும் பனிச்சறுக்கில் சாகசம் காட்ட தொடங்கினார். அதோடு நின்றுவிடவில்லை. ஸ்காட் ஹாமில்டன் கேஸ் என்ற புற்றுநோய் ஆராய்ச்சி அமைப்பை ஏற்படுத்தி அந்த நோய்க்கு தீர்வு காணும் எல்லா முயற்சிகளுக்கும் உதவி வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளில் அந்த அறநிதி அமைப்பு புற்றுநோய் விழிப்புணர்வுக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் $10 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரட்டி இருக்கிறது. 1999 லேண்டிங் இட் என்ற தனது சுயசரிதையை எழுதி வெளியிட்ட ஸ்காட் 2001 நிபுணத்துவ பனிச்சறுக்கிலிருந்து ஓய்வு பெற்றார். இப்போது அவர் மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், அத்லீட்ஸ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ், எய்ட்ஸ் அறக்கட்டளை ஆகிய சமூக அமைப்புகளில் உதவி வருகிறார். விளையாட்டுத் துறையில் உச்சத்தை தொட நல்ல உடல் கட்டு அவசியம் மட்டுமல்ல, அடிப்படையும் கூட. அந்த அடிப்படையை ஆட்டங்கண்ட நிலையிலும் ஸ்காட் ஹாமில்டனால் அவர் விரும்பிய வானத்தை வசப்படுத்த முடிந்ததென்றால் அதற்கு காரணம் தன் உடற்குறை ஒரு பொருட்டல்ல என்ற தன்னம்பிக்கையும், உழைப்பவன் உயர்வான் என்ற உண்மையில் நம்பிக்கையும், சாதிக்க வேண்டும் என்ற வைராகியமும், தன்னால் உலகம் பலன் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமும் தான். அந்த பண்புகள் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட ஸ்காட் ஹாமில்டன் கூறியது போல The only disability in life is a bad attitude. அதாவது தவறான மனோபாவம் தான் வாழ்க்கையின் ஒரே குறைபாடு என்பதில் உள்ள உண்மையை நாம் நம்பினாலே போதும், நம்மாலும் அந்த வானத்தை வசப்படுத்த முடியும். வானம் வசப்படுத்தி